ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிரம்புவதாக. இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு சமாதானத்தின் தேவன், த காட் ஆஃப் பீஸ். ஆகவே அந்த சத்தியத்தை ரூபகாரப்படுத்துகிற ஒரு சிறு பல்லை ஒன்றை நான் பாடுகிறேன். ஏகோவா சாலோம் என்றென்றும், ஏகோவா சாலோம் கர்த்தனம் சமாதானம், ஏகோவா சாலோம் என்றென்றும், ஏகோவா சாலோம் கர்த்தனம் சமாதானம், உள்ளத்திலே சமாதானம் இயேசு தருவார், நம் இல்லத்திலே சமாதானம் இயேசு தருவார், தெருக்களிலே சமாதானம் இயேசு தருவார், நம் தேசத்திலே சமாதானம் இயேசு தருவார். ஏகோவா சாலோம் என்றென்றும், ஏகோவா சாலோம் கர்த்தனம் சமாதானம். இந்த செய்திக்கு ஆதாரமாக ரோமர் 15 அதனுடைய 33 வசனம், சமாதானத்தின் தேவன் உங்களை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அதே ரோமன் நிருபம் 16:20 வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், ஆனால் சமாதானத்தை கெடுக்கிறவன் சாத்தான். ஆகவே சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை நமது தேவன், சமாதானத்தின் தேவன் நமது கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார், அழித்து போடுவார், அழித்து போடுவார். 1 தெசலோனிக்கே நிருபம் 5:23 வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சபையை வாழ்த்துகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உலாவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், அவர் லார்ட் ஜீசஸ் இஸ் த காட் ஆஃப் பீஸ், காட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன். இப்பொழுது நான் வாசித்த 3 நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். 1 கொரிந்தியர் 14 33 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனாயிடாமல் சமாதானத்துக்கே தேவனாயிருக்கிறார். சபையை நடத்தும் போது, சபையிலே ஆராதிக்கும் போது, சபையிலே வரங்களை அப்பியாசிக்கும் போது, சபையை வழிநடத்தும் போது, சபையை வளர்க்கும் போது, நம்முடைய தேவன் சமாதானத்தை தருவாரே தவிர கலகத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். கலகம் யாரால் வருகிறது? சமாதான கேடு யாரால் வருகிறது? சாத்தானால் வருகிறது. ஆதியாகமும் 1:27 தேவன் மனிதனை படைத்த போது அவரது சாயலில் படைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய தேவ சாயலுக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம். The fruit of the Holy Spirit is love, joy and peace. ஆகவே தேவ சாயலில் படைக்கப்பட்ட நமக்குள்ளே தேவன் அவரது சாயலுக்குள் இருக்கிற சமாதானத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்தாய் அபிஷேகம் பெற்ற அத்தனை பேருக்குள்ளும் ஆவியின் கனி ஆகிய சமாதானத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்படி இருக்க கடந்த சில நாட்களாய், சில வாரங்களாய் உலகம் முழுவதிலும் சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? கொரோனா, COVID-19 என்கிற கொள்ளை நோய், வாதை, சாத்தானுடைய அக்கினி அம்பு ஜனங்களை எய்தபடியால், பாதித்தபடியால் ஒரு தேசத்துக்குள் உண்டான அந்த கொள்ளை நோய் சுமார் 200 அது பரவி அகில உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. உலகத்தின் எந்த தலைவருக்கும், எந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் சமாதானம் இல்லை. காரணம், வாதைகள். யாருக்கு எப்ப என்ன சம்பவிக்குமோ? சில வாரங்களாய் உலகத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆகவே இந்த நாள் செய்தியின் மூலம் நாம் அத்தனை பேரும் தேவ சமாதானத்தினால் நிரம்ப போகிறோம், நிரம்ப போகிறோம், நிரம்ப போகிறோம். 1 பேதுரு 5:8 சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான் யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி வருகிறான்.
roaring lion, just like roaring lion. எதற்காக? To devour everybody, to devour every person. எல்லா மனுஷனையும் விழுங்க வேண்டும், எல்லா மனிதனையும் அவன் பட்சிக்க வேண்டும் என்று வகை தேடி சுற்றி வருகிறான். அப்ப அவனுக்கு இடம் கொடுத்தவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. வியாதியும் கொள்ளை நோயும் வேதனையும் பணக்கஷ்டமும் பசியும் பட்டினியும் எல்லா வித துன்பமும் துயரம் இருக்கும். ஆனால் அது தேவ சித்தம் அல்ல. தேவன் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவருடைய சமாதானத்தினால் நிரப்புவதான் ஆண்டவருடைய சித்தம். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். டு நாட் கிவ் த பிளேஸ் ஆஃப் டெவில். அவன் வர்றான், ஒவ்வொருத்தட்டையாக வரான், ஒவ்வொரு நாட்டுக்கும் வரான், ஒவ்வொரு மனுஷத்தில் வரான். யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள பூந்துருவான். அப்புறம் அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, கொள்ளை நோய் வந்துடும், கொரோனா நோய் வந்துடும், கொள்ளை நோய் வந்துடும். அப்படியே வருகிறான், இடம் யாற்ற கிடைக்கு, யாற்ற கிடைக்கு. அதனால தான் மத்தையும் 3:15 இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகரை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது நீ இடங்கொடு. அதாவது எனக்கு நீ இடங்கொடு. எபேசு 4:20 பிசாசு இடம் கூடாதே. டு நாட் பிளேஸ் ஆஃப் டெவில் பட் கிவ் த பிளேஸ் ஃபார் மீ. எனக்கு உன் வாழ்க்கையிலே, உன் ஜீவியத்திலே, உன் இதயத்திலே, உன் குடும்பத்திலே இடம் கொடு. கர்த்தருக்கு இடம் கொடுத்தால் சமாதானம், சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் கொள்ளை நோய், கொள்ளை நோய், கொள்ளை நோய். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், பரிசுத்தாவி என பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே சாத்தானுக்கு இடம் கொடுப்பதும் கர்த்தருக்கு கொடுப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கு. அநேக இந்த மாதிரியான காரியம் வந்தவொடனே சாத்தான் மேலே பழிய போடுறாங்க. எல்லாம் சாத்தானால வருது, எல்லாம் சாத்தான் இல்லை, உன்னால தான் வருது. நீ இடம் கொடுத்தாய், அவன் உள்ளே வந்தான், கொரோனா வருகிறது, சமாதான கேடு வருகிறது, தரித்திரம், கஷ்டம், பசி, பட்டினி, பணக்கஷ்டம், எல்லா துயரமும் சாத்தானால் தான் வருகிறது. ஆனால் நீ இடம் கொடுத்தாய். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ரோமர் நிருபம் 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கு ஏதுவானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியீர்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நீதிமான்கள், சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தால் பாவிகள், பாவம். அப்ப எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, எதற்கு இடம் கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்குள்ளே வரும். கர்த்தருக்கள் படி இடம் கொடுக்கிறீர்களா? நீங்கள் நீதிமான்களாய் நீதிமான கூட்டத்திலே நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவிலான உண்டா இருக்கிற சந்தோஷம் நீதிமான்களுக்கு. ஆனா சாத்தானுக்கு இடம் கொடுத்தா பாவமும், பாவத்தை தொடர்ந்து சாபமும், சாபத்தை தொடர்ந்து கொள்ளை நோய்களும் வியாதிகளும் நோய்களும் மனுக்குலத்தை தாக்கும். ஸோ நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிறீர்களா அல்லது அவனுக்கு எதிர்த்து நிற்கிறீங்களா உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. இந்த நாளிலே சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற 4 வழிகள், அதைத்தான் நான் உங்களோட செய்தியாக பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவர் வீட்டுக்குள்ளே வருகிறார். அப்பொழுது அந்த வீட்டில் எதிரே இல்லை ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பெரியவர், ஹலோ பிரதர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விரியன் பாம்பு இந்த கதவு இடைஞ்சல்களை கூடி முண்டி அடித்து உள்ளே போயிடுச்சியா உன் வீட்டுக்குள்ளே? அப்படியா? பாவம், அது ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போட்டோம், நான் ரொம்ப இறக்கம் உள்ளவே, 400 ஓரத்தில் வாழ்ந்துட்டு போகிறேன் என்று வீட்டை திறந்து, நீங்கள் அதிலே தங்குவீர்களா அல்லது வீட்டுக்குள் புகுந்திருக்கிற இந்த விரியன் பாம்பு கட்டிலுக்கில் இருக்கா, சோஃபாவுக்கில் இருக்கா, அடுப்படிக்கில் இருக்கா, அரிசிக்கு பின்னாடி இருக்கா, பருப்புக்கு பின்னாடி இருக்கா, கப்போர்டில் இருக்கா, எங்கே இருக்கு? தேடி பிடித்து விரியனை அடித்து தூக்கி எறிந்து விட்டு அப்புறம் குடியிருப்பீங்களா? நம்முடைய வாழ்க்கைக்குள்ள விரியன் பாம்பு போன்ற இந்த பயங்கரமான சாத்தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உணர்ச்சியின் வழியாய், உங்கள் சிந்தனையின் வழியாய், உங்கள் வார்த்தையின் வழியாய், உங்கள் செயல்கள் வழியாய் உள்ளே வந்து விடுகிறான், வீட்டுக்குள் இருக்கிறான். பிடியுங்கள், அடியுங்கள், தூக்கி போடுங்கள். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாய்ப்போம். முதலாவது, நம்முடைய உணர்ச்சிகள் வழியாக சாத்தான் மனித வாழ்க்கைக்குள்ளே புகுந்து விடுகிறார். படிக்கலாம், யாக்கோபு 3:14-16 வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
உங்கள் இருதயத்திலே கசப்பு வைராக்கியம் விரோதத்தை வைத்தீர்களானால், கசப்பு நெகட்டிவ் எமோஷன், வைராக்கியம் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் எமோஷன், விரோதம் ஸ்ட்ரைப்ஸ் சண்டை ஒன் ஆஃப் த நெகட்டிவ் எமோஷன், இதை உங்களுக்குள்ளே வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள், சத்தியத்துக்கு உரதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த கசப்பு வைராக்கியம் விரோதம் பிட்டர்னஸ் என்வி ஸ்ட்ரைஃப் இந்த மூன்று எமோஷனும் யார் வழியாய் மனிதனுக்குள் வருகிறது? அடுத்த வசனம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாகிடாமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கு அடுத்ததும் பேய்த்தனத்துக்கும் அடுத்ததுமாக இருக்கிறது. இது பேய், பேய் இந்த மூன்று உணர்ச்சிகள் வழியா மனுக்குள்ளத்துக்குள்ளே உள்ளே வருகிறான். கொஞ்சம் நம்முடைய எமோஷன் எப்படி இருக்கிறது, நம்முடைய உணர்ச்சி மண்டலம் எப்படி இருக்கிறது? மிக எளிதாக அநேகர் தங்களுடைய உணர்ச்சி மண்டலத்தின் வழியாக சாத்தானுக்கு வாசலை திறந்து விடுறாங்க. ஆகவே உங்களுடைய உணர்ச்சி மண்டலம் பரிசுத்தமடைய வேண்டும். உங்கள் உணர்ச்சி பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்கள் உணர்ச்சியிலே பரிசுத்தாவியனுடைய நிறைவு இருக்க வேண்டும். சோதரம் உண்டாட்டும் 16 வசனத்தில் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. அங்கே கலகம் உண்டு, சமாதானம் இல்லை. நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். வாலிபனே, சகோதரியே, சகோதரா, தகப்பனே, தாயே, ஊழியரே, உங்கள் உணர்ச்சி மண்டலம் எப்படி இருக்கிறது? உங்கள் உணர்ச்சியிலே பரிசுத்தம் இருக்கிறதா? உங்களுடைய உணர்ச்சியிலே தூய்மை இருக்கிறதா? உங்கள் உணர்ச்சியிலே தேவ அன்பு இருக்கிறதா? உங்களுடைய உணர்ச்சியிலே தெய்வீக சந்தோஷம் தெய்வீக சமாதானம் அது உண்டா, அல்லது தீய உணர்ச்சிகளை உங்களுக்குள் இருக்க இடம் கொடுத்து விடுகிறீர்களா? ஆகவே தீய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறவங்க அது வழியா சாத்தான தங்கள் வாழ்க்கைக்குள்ளே இடம் கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே கொஞ்சம் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். எங்கும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறீங்கல்ல, இந்த மூணு தீய உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கா? கசப்பு, பிட்டர்னஸ், வைராக்கியம் என்வி, விரோதம் ஸ்ட்ரைஃப்னா சண்டை. அநேக தேவ பிள்ளைகள் வலைத்தளத்திலே சண்டை போடுறாங்க, இணையதளத்தில் சண்டை போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் சண்டை போடுறாங்க, எழுத்தில் சண்டை போடுறாங்க, பிரசங்கத்தில் சண்டை போடுறாங்க. அவங்க பேச்சை கேட்டாலே தெரியும் யார் மேலேயோ இவருக்கு வைராக்கியம் இருக்கிறது, விரோதம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, கசப்பு இருக்கிறது. ஒரு பாஸ்டர் வீடு சந்திக்க போனாரா, வீடு சந்திக்க போனபோது வீடு திறந்தா இருந்துச்சு, ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு சத்தம் கொடுத்தார். அங்கே பிரதரும் சிஸ்டரும் கணவனும் மனைவி இருக்குவாங்க, ரெண்டு பேருமே வெளியே வந்து வாங்க பாஸ்டர் வாங்க பாஸ்டர் வாங்க பாஸ்டர் உள்ள வாங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா ஹாலில் பிரதர் நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கிறார். அவர் உள்ளே புகுந்தார். என்ன பிரதர் சிஸ்டர் எங்க? அந்த குரங்கு அடுப்படியில் இருக்குன்னாரா. அந்த சிஸ்டர் உள்ள ஏதோ சமையல் பண்ணிகிட்ருக்காங்க ராத்திரிக்காக. அந்த குரங்கு அடுப்படியில் இருக்கு பார்த்தீங்களா? அவருடைய உள்ளத்திலே ஒரு பிட்டர்னஸ், தான் மனைவி மேலே ஒரு கசப்பு இருக்கு. ஆனால் வெளியே தெரியாது, சர்ச்சுக்கு வரும்போது ஒரே வண்டியில் வருவாங்க, தோல் மேலே கை போட்டுக்கிட்டு வருவாங்க, சில நேரம் வயிற்றையே கட்டி பிடிச்சி சேர்த்துக்கிட்டு வருவாங்க. வெளியே பார்க்க ஆகா என்ன அருமையான ஜோடி, இப்படி எல்லாம் இருப்போம்னு நம்ம நினைப்போம். வாயை திறந்தா தான் தெரியுது மனைவி மேலே அவருக்கு கசப்பு இருக்கு. கொனையும் கழிச்சு சிஸ்டர் உள்ளேருந்து வந்தாங்க. என்ன எங்கள் எரும மாடு உங்கள்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னாங்களா? ஐயோ பாவமே, இவர் மனைவியை குரங்குங்காரு. அந்த சிஸ்டர் வந்தது என்ன செய்யறாங்க, பேசுறது எடுத்த உடனே சொல்லுது, எங்கள் எரும மாடு என்ன சொல்லுது, நான் உள்ளேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இவர் இப்படித்தாங்க என்னை மதிக்கிறதே கிடையாது. ஒரு அன்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு வரவேற்பு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. என்ன சமையல் பண்ணாலும் அதிலும் கசப்பு, எப்படி உடுத்தினாலும் அதிலும் கசப்பு. ஆமாம், அப்போ கணவன் மனைவிக்குள்ள இப்படி கசப்பு பிட்டர்னஸை வச்சுக்கிட்டு பிற சபையில் வந்து அந்நிய பாஷை பேசி கைதட்டி பாட்டு பாடினா எப்படி சமாதானம் இருக்கு?
சாத்தான் இந்த கசப்பு ஒளியாய் உள்ள வர்றான். பரிசுத்தாவே நம்மோடு பேசுகிறார், உண்மையாகவே உள்ளத்துக்குள்ள எவர் மேலும் கசப்பு இருக்க கூடாது, யார் மேலும் விரோதம் இருக்க கூடாது, யார் மேலையும் இதயத்தில் சண்டை போடுற சண்டை இருக்க கூடாது. ஸ்ட்ரைஃப் என்றால் சண்டை, தமிழில் இருக்கக்கூடாது. கலகம், இந்த கலக குணம் இருந்தால் சமாதானம் உங்களுக்குள் இருக்காது. இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மை தாழ்த்துவோமா? நம்மை ஒப்போடுப்போமா? முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, கசப்பு, வைராக்கியம், பிறருமையோடு அந்த விரோதம், சண்டை, இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் சர்ச்சுக்கு வரேன், கம்யூனி எடுக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் தாக்கி ஆக்கியில் உலகம் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு சில நாட்களாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோமே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். இது உலகத்துக்கு எச்சரிப்பின் செய்தி, சபைக்கு சுத்திகரிப்பின் செய்தி. இது உலகத்துக்கு எச்சரிப்பின் நாட்கள், சபைக்கு இது சுத்திகரிப்பின் நாட்கள். ஆகவே சபையை ஆவியானவர் உங்களோட பேச இந்த செய்தியை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உங்களை தாழ்த்தி கொடுக்கணும். இதோ எந்த ஊழியர் மேலேயோ, எந்த விசுவாசி மேலேயோ, எந்த பிரதர் மேலேயோ, எந்த சிஸ்டர் மேலேயோ, அண்ணதம்பி மேலேயோ, அக்கா தங்கச்சி மேலேயோ, எவர் மேலும் கசப்பு இருக்க கூடாது, வைராக்கியம் இருக்க கூடாது, சண்டை போடக்கூடிய அந்த குணம் இருக்க கூடாது. வைராக்கியமும் விரோதமும் கலகமும் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம் உண்டாட்டும். சில விசுவாசிகள் ஊழியக்கார் மேல கசப்பு வச்சிருப்பாங்க, சில விசுவாசிகள் சக விசுவாசிகள் மேல கசப்பு வச்சிருப்பாங்க. பிரதர், சிஸ்டர், இது நீதி போல உங்களுக்கு தெரியும், நியாயம் போல உங்களுக்கு தெரியும், இதுவும் பரிசுத்த வைராக்கியம் போல உங்களுக்கு தெரியும். நோ, வைராக்கியமும் விரோதமும் கலகமும் இருக்குமானால் கவனித்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசுக்கு வாசலை திறந்து விடுறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களை இந்த வாதைகள், இந்த கொரோனா மிக எளிதிலே அட்டாக் பண்ணும். சாத்தான் எதற்கு வருகிறான்? திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். இயேசுவோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்கிறார். ஆகவே சாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நம்மை விட்டு ஓடி போவான். ஸோ நோ பிட்டர்னஸ், நோ என்வி, நோ ஸ்ட்ரைம். தோத்திரம் உண்டாட்டும். எவர் மேலும் நமக்கு கலகம் கூடாது, எவர் மேலும் நமக்கு கசப்பு கூடாது, எவர் மேலும் நமக்கு வைராக்கியம் கூடாது, எவர் மேலும் நமக்கு விரோதம் கூடாது, விரோதம் கூடாது. இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் மிக எளிதாக இந்த மூன்றையும் பார்க்கிறோம். என்னென்ன இந்த மூன்று மீண்டும் சொல்கிறேன்? கசப்பு, வைராக்கியம், விரோதம். கொரிந்திய சபை 1 கொரிந்தியர் 1:7 வாசித்து பாருங்க. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபை, வரங்கள் கொட்டி கிடக்க அந்த சபையில். அதே சபையை பற்றி தான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், சிலர் கேபாவை சேர்ந்தவன் என்றும், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறீர்களே. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஊழியக்காரங்க ஐக்கியமா இருந்தாலும் சபையார் ஐக்கியமா இருக்க விட மாட்டாங்க. ஒரே சபைக்குள்ள 4 குரூப்பு, எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. இதை வாய் திறந்து வர சொல்லி விட்டுருவாங்க. ஹலோ பாஸ்டர் பால், நீங்க பீட்டர் பாஸ்டர் விட நல்ல நியாயப்பிரமாணத்துல இருந்து பிரசவம் பண்றீங்க. பீட்டர் பாஸ்டர் பார்த்து சொல்றது, ஹலோ பாஸ்டர் பீட்டர், நீங்க வாய திறந்த போதுதான் ஆவியான ஊற்றப்பட்டாரு, உங்க நிழல் பட்டமெல்லாம் சுகமடைஞ்சா. பவுல் அப்படியா? அப்படிலாம் கிடையாது. உங்க பிரசவத்தில் 3000, 5000 பல கூட்டமா ரட்சிக்கப்படுறாங்க. பாஸ்டர் பால்கிட்ட 10 பேர் 12 பேர் தான் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படி கலகத்தை மூட்டி விடுகிற குணம் சபைக்குள்ள இருக்கிறது. ஆவியான தீர்க்கதரிசனம் அவங்களோடு பேசுகிறார். ஆகவே ஊழியர்களை கட்சி கோஷ்டியாக பிரித்து சபைகளை துண்டாடுகிற அசுத்தாவி சில மனிதர்களை பயன்படுத்துகிறான், சில விசுவாசிகளை பயன்படுத்துகிறான். இது தீர்க்கதரிசன வார்த்தை. ஆவியானவங்களோடு கூட பேசுகிறார். பிரதர், சிஸ்டர், முழங்கால் படியிட்டு மனம் திரும்பு, அழு, புலம்பு. ஐயோ ஆண்டவரே, அறியாம தெரியாம இந்த தீய உணர்ச்சியை நான் இடம் கொடுத்து எனக்குள்ள என் வழியா சாத்தான் உள்ளே வந்து விட்டானே, மன்னிங்கன்னு கத்தட்ட கேளுங்க. இந்த தீய உணர்ச்சிகளுடைய சாத்தான் வாரானே, எதிர்த்து நெல்லுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் வருங்கள். எப்படி இடம் கொடுக்குறாங்க?
உணர்ச்சிகள் வழியாய் இடம் கொடுக்கிறார். ஆகவே பரிசுத்தாவியினால் நிறைந்த சமாதானம் அது நல்ல உணர்ச்சி. ஆமாம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். The fruit of the Spirit is love, joy and peace of Lord. அந்த சமாதானத்தால் இன்றைக்கு உங்கள் உள்ள நிரம்பட்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவனாக இருப்பார், கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கை நிரப்பும். இரண்டாவதாக சிந்தனைகள் வழியாக சாத்தானுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சரீரத்திலே இடம் கொடுக்கிறார்கள். ஒரு வசனம் படிக்கலாமா? சிந்தனைகள் வழியாய் தனக்குள்ளே இடம் கொடுத்த ஒரு பரிசுத்தவான் மத்தேயு 16:23 வசனத்தில் இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. உண்மையை எப்படி சொல்லிருக்கணும்? கெட் பிஹைண்ட் பீட்டர். பாப்பா எனக்கு பின்னாடி, பேதுரு எனக்கு பின்னாடி போ, அப்படி சொல்லிருக்கணும். நோ, யூ சாத்தான் கெட் பிஹைண்ட் மீ. ஏ பிசாசே, ஏ சாத்தானே எனக்கு பின்னாடி போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரம் பெற்ற, வெளிப்பாடு பெற்ற மூத்த அப்போஸ்தலனுக்குள்ளே இப்பொழுது யார் இருக்கா? பிசாசு, உள்ள பிசாசு, முழுக்க பிசாசு, புல் பிசாசு. அதனால தான் ஆண்டவர் எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாக இருக்கிறாய். இந்த பேதுரு எதன் வழியாய் தனக்குள்ளே இடம் கொடுத்தார்? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சிந்தனை வழியாய் பேதுரு சாத்தானுக்கு இடம் கொடுத்தான், இடம் கொடுத்தான், இடம் கொடுத்தான். சேட்டன் யூசஸ் த பீப்புள் அகைன்ஸ்ட் யூ. பிரதர் சிஸ்டர் கத்தனோடு பேசுகிறார், கத்தனமோடு பேசுகிறார். சம்டைம்ஸ் சேட்டன் யூசஸ் த எல்டர்லி பீப்புள் அகைன்ஸ்ட் யூ. சாதாரண ஆள் அல்ல, மூத்த அப்போஸ்தலன், வேதம் தெரிந்தவர், கத்தருக்காய் பக்தி வைராக்கியம் உள்ளவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், ஜப வீரன், பரிசுத்தவான், மன்னாட்டு வீரன், மரம் பெற்றவன், அவனையும் கூட இயேசுவுக்கு விரோதமாக செயல்படும்படி பேதுருவை யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ நீங்களும் நானும் ஏமாத்திரம். சம்டைம்ஸ் நம்ம நம்புகிற ஆட்கள், நமது நம்பிக்கைக்குரிய ஆட்கள், ஒருவேளை ஊழியக்காரன் கூட, சேட்டன் யூஸ் த பீப்புள் அகைன்ஸ்ட் த மினிஸ்ட்ரி, அகைன்ஸ்ட் த ஃபேமிலி, அகைன்ஸ்ட் யூ. ஊழியத்துக்கு எதிராக, சபைக்கு எதிராக, எழுப்புதலுக்கு எதிராக, தேவ திட்டத்துக்கு எதிராக, தேவ தரிசனத்துக்கு எதிராக மனிதர்களை பிசாசு பயன்படுத்துகிறான். எதன் வழியாய்? சிந்தனை மண்டல வழியாக. இந்த நாளிலே உடைய சிந்தனை மண்டலம் எப்படி இருக்கிறது? ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 6:31 இது தமிழிலே ஒரு மாதிரி இருக்கிறது, ஆங்கிலத்திலே வேறு மாதிரி இருக்கிறது. தமிழிலே எப்படி இருக்கிறது? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? டேக் நோ தாட், டேக் நோ தாட். இங்கே கவலைப்படாதிருங்கள், அங்கே நோ தாட், சிந்திக்காதிருங்கள். எப்படி சிந்திக்காதிருங்கள்? டேக் No thought, what shall I eat? What shall I drink? What shall I clothe? என்ன பயங்கரம்! ஊழியர்களோட விசுவாசிகளோட கத்தர் அருமையாக பேசுகிற சில சிந்திக்கிறாங்க, என்னத்தை சாப்பிட போகிறோம், என்னத்தை குடிக்க போகிறோம், என்னத்தை உடுத்த போகிறோம். இந்த மூன்று மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. ஆமாம், அதனால தான் அடிக்கடி பேசுவது, ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்துக்கு எதிரடை கவலை, கவலை என்கிற சிந்தனை. ஆமா, டேக் நோ தாட். உங்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை வரக்கூடாது. எப்படி சிந்தனை வரக்கூடாது? என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம். நான் இருக்க சொன்ன உதாரணம் தான், ஆனால் பிரயோஜனமாக இருக்க சொல்கிறேன். 1974 என்னையும் என்னோடு எங்கள் ஊரில் உள்ள இன்னொரு வாலிபனை கத்தை ரட்சித்து ஊழியத்துக்கு அழைத்தார். நாங்கள் ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு படிக்க போனோம். முதலாம் ஆண்டு படித்து முடித்தோம், ரெண்டாம் ஆண்டு படித்து முடித்தோம். மூன்றாம் ஆண்டோடு படிப்போடு ஊழியத்துக்கு போக வேண்டும்.
கன்வெகேஷன் நடக்கும், டிப்ளமோ தியாலஜி வாங்கலாம், அப்போஸ்தலர் எங்கள் தலைமையில் கை வச்சு ஊழி அபிஷேகம் தந்து ஊழியத்துக்கு அனுப்புவாங்க, அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. ஸோ தேர்ட் இயர் இஸ் த ஃபைனல் இயர். அப்படி புறப்படும் போது என்னோடு வந்த எங்கள் ஊரில் உள்ள அந்த வாலிபன் சொன்னார், நான் ஊழியத்துக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டேன். இன்னொரு 25 வருஷம் கழித்து நம்ம ரெண்டு பேருக்கும் 50 வயசாக இருக்கும், நான் ரெண்டு பேரும் ஒரே வயசு. ஆமாம். நமக்கு மனைவியும் 2-3 பிள்ளை இருப்பாங்க. ஆமாம். ஒரு கிறிஸ்மஸ் வந்துடும், ஒரு நியூ இயர் வந்துடும். ஆமாம். இப்போ மனைவி கேட்பாங்க, 2 சேலை எடுத்துகிட்டு வாங்கம்பாங்க. பிள்ளைகள் 3 கேட்கும், கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நியூ இயர்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுங்கன்னு கேட்பாங்க. என்ன செய்ய போகிறோம்? வெளிநாட்டு பணம் நிற்க போகுது, அல்லது நம்ம ஊர் பாஸ்டருக்கு 30 ரூபா தான் மாதம் சம்பளம் வருது, இந்த சம்பளத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? என்ன சாப்பிட போகிறோம்? என்ன உடுத்த போகிறோம்? என்ன குடிக்க போகிறோம்? எங்கே தங்க போகிறோம்? நோ, நான் வரமாட்டேன். ஏசனார் சொல்கிறாரு, டேக் நோ தாட் வாட் ஐ ஷல் ஈட், வாட் ஐ ஷல் ட்ரிங்க், வாட் ஐ ஷல் கிளாத். என்னத்தை சாப்பிடலாம், என்னத்தை குடிக்கலாம், என்னத்தை உடுத்தலாம், கவலைப்படாத. விசுவாசம் உள்ளவர்கள் கவலைப்பட மாட்டாங்க, கவலைப்படுறவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. சிந்தையிலே இது போல சிந்திக்கிறவங்க கத்தரை விசுவாசிக்க இல்லை, விசுவாசிக்க முடியல. ஆனால் அந்த சகோதரன் சொன்ன ஒரு கவலையும் எனக்கு இல்லை. இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு என்ன சாப்பிட போகிறோம், என்ன உடுத்த போகிறோம், எங்கே குடியிருக்க போகிறோம், அந்த கவலை இல்லை. காரணம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த செய்தியின் மூலம் கத்தனமோடு பேசுகிற உங்களுக்கு எத்தனையோ கவலை இருக்கல்லவா? அடடா, செத்து வைக்காமல் போயிட்டோமே, கொரோனா வந்துட்டே, ஊரடங்கு வந்துட்டே, டெபாசிட்டில் பணம் இல்லையே, இருந்திருந்தால் கொஞ்சம் ஏடிஎம்மில் எடுக்கலாமே, கொஞ்சம் சேர்த்து வைக்காமல் போயிட்டோமே, ஏதோதோ சிந்திக்கிறா இல்லவா? பிரதர் சிஸ்டர் கத்தனோடு பேசுகிறார். நாங்கள்லாம் ஒன்றும் சேர்த்து வைக்கலை, ஒன்றும் பாஸ்புக்கில் இல்லை, டெபாசிட்டில் இல்லை, ஏடிஎம்மில் எடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் 2000. ஆனால் எங்களை நீங்கள் பாருங்கள், போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், நடத்துகிறார். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சஃபாரி, நானும் அண்ணன் மோகன் சில் ஆசரசம் இலங்கையில் ஊழியத்துக்கு 2002 போகும்போது வவுனியாவில் 1 வார கூட்டம், கொழும்பில் 1 வார கூட்டம், 3வது வாரம் யாழ்ப்பாணத்தில் கூட்டம். யாழ்ப்பாணத்தில் ஊழியர்கிட்ட திரும்பி முடித்து வரும்போது வவுனியாவில் ஒரு விசுவாசியான பிரதர் கொஞ்சம் நேரம் டீ குடிக்கிற டைமில் என்னை ஒரு ஜவுளி கடை கூட்டிகிட்டு போய் இதுவும் இன்னொரு கிளாத்தும் வாங்கி கொடுத்தார், சஃபாரி கிளாத், 3.5 மீட்டர். இந்த கிளாத்து மேட் இன் ஜப்பான். நான் காசு போடலை, நான் கேட்கலை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. வந்து இங்கே உள்ள ரோலக்ஸ் டெய்லர்ட்ட தைச்சிட்டேன். இன்றைக்கி 18 பாருங்கள், இன்றைக்கு எடுத்து போட்டாலும் புத்தாம் புதுசார். என் மனைவி சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுலையும் இதான் ரொம்ப சூட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? கவலைப்படலை, கத்தர் பார்த்துக்கொள்வார். ஆகவே சகோதரா, கத்தரை நேசி, கத்தரை விசுவாசி. நாம் முட்டாள்கள் அல்ல, விசுவாசத்தில் ஜீவிப்பவர்கள் முட்டாள்கள் அல்ல, விசுவாசத்தில் ஜீவிக்கிறவர்கள் தான் ஞானிகள். கத்தர் பார்த்துக்கொள்வார். அவரை விசுவாசிக்கிற வெட்கப்பட கத்தர் விட மாட்டார். நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயதும் உள்ளவனானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்து இறந்து தெரிகிறதையும் கண்டதில்லை. கத்தர் நல்லவர். உங்கள் சிந்தனை மண்டலத்தின் வழியாக பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. கவலையாகிய சிந்தனை, பயமாகிய சிந்தனை, நோ நோ நோ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உடைய நீதியையும் தேடுவோமாக, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். இரண்டாவதாக கத்தர் பேசுகிறார், உடைய சிந்தனைகள் மூலம் பிசாசு கடங்கூடாதிருங்கள். சிந்தனையிலே கத்தர் கடன் கொடுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியுங்கள், கத்தரை நம்புங்கள். பஞ்சகாலத்தில் எலியாவை போஷித்த தெய்வம் உங்களையும் போஷிப்பார். இன்னொரு 12 நாளில் இந்த ஊரடங்கு கேன்சல் ஆகும் என்று அரசு சொல்லுகிறது, அப்படியே நடப்பதாக. பின்பு நான் வேலைக்கு போவோம், உத்தியோகத்துக்கு போவோம், சம்பாத்தியத்துக்கு போவோம், என்ன செய்வோம் என்று கவலைப்படாதீர்கள். நம்ம இரட்சித்த கத்தர் வனாந்திரத்தில் நம்முடைய உறுப்பிதாக்களை 40 வருஷமும் விதைப்பும் அறுப்பும் இல்லாத அந்த வனாந்திரத்திலே மன்னாவினால் போஷித்து கண்மலையின் தண்ணினால் தாகம் தீர்த்து
வஸ்திரம் பழசாய் போகாம, செருப்பில் இருக்கிற வார் அருந்து போகாம, கால்கள் வீங்காம, பலவீன வராம பாதுகாத்த தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை என்னை போஷிப்பார், நடத்துவார். இந்த விசுவாச சிந்தனை உங்களுக்கு இருந்தால் சாத்தான் உங்களுக்குள்ளே வர முடியாது. முதலாவது உணர்ச்சிகள் வழியாய் சாத்தான் உள்ளே வருகிறான். ரெண்டாவது நம்முடைய சிந்தனைகள் வழியாய் வருகிறான். ஆகவே நம்முடைய சிந்தனை வழியாய் சாத்தான் வராதபடி விசுவாச சிந்தனைகளை உங்களுக்குள்ளே பயிற்சி செய்யுங்கள். மூன்றாவதாக வேர்ஸ், வார்த்தைகள் மூலம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே புகுந்து விடுகிறான், புகுந்து விடுகிறான். நீதிமொழிகள் 18:20 வாசிப்போமா? நீதிமொழிகள் 18:20, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஸோ நாவில் பவர் இருக்குது. யுவர் டங் ஹவ் பவர். என்ன பவர்? சாத்தானுக்கும் வழியை திறக்கிற பவர் இருக்கு, தேவனுக்கும் வழியை திறக்கிற பவர் இருக்குது. அப்போ நம்முடைய வாயை திறந்து கர்த்தருக்கு வாசலை திறக்கணும், ஜீவனுக்கு வாசலை திறக்கணும், ஆசீர்வாதத்துக்கு வாசலை திறக்கணும், ஐஸ்வர்யம் சுகம் அதற்கு வாசலை திறக்கணும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது, அணுகாது. ஆகினாலே வாயு வழியாக சாத்தான் நமக்குள்ளே வராதபடி கவனமாய் இருப்போமாக. மார்க்கு 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இந்த வசனத்தை இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வி கேன் ஹாவ் வாட் வி சே, வி கேன் ஹாவ் வாட் வி சே. நாம் சொன்னபடியே நமக்கு கிடைக்கும், நாம் சொன்னபடியே நமக்கு நடக்கும், நாம் சொன்னபடியே நமக்கு உண்டாகும். வி கேன் ஹாவ் தட் வி கேன் சே. என்ன சொல்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அப்படியே நமக்கு நடக்கும், அப்படியே நமக்கு கிடைக்கும். ஆகினால நம்முடைய பேச்சு ரொம்ப முக்கியம். அநேக வருஷங்களுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரன் வெளிநாட்டில் 100 விசுவாசிகளுடைய சபையை வச்சுருந்தார். ரொம்ப கஷ்டம், பணத்துக்கு பொருளாதார தேவை சந்திக்கப்படுவது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண் பிள்ளை வச்சுருந்தார், அந்த மகனுக்கு 4 வயசு. ஒரு நாள் மே மாதம் வெக்கேஷனுக்கு நம்ம ஊரில் கொடைக்கானல் ஊட்டி இருக்கிற மாதிரி சில டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஒரு வாரம் போகணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவர்கிட்ட பணம் இல்லை. விசுவாச ஊழியக்காரர், சிறிய சபை, ஆனால் அவங்க அம்மாட்ட கோடி கோடியாக டாலர் கொட்டி கிடக்கு. அவங்க அம்மாட்ட போய் கேட்டார், அம்மா உங்கள் பேரை டூரிஸ்ட் போக ஆசைப்பட்றான், வெக்கேஷன் போக ஆசைப்பட்றான், ஒரு வாரம் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நம்ம போகலாம்மா, நீங்களும் எங்களோட வாங்க, ஒத்தையில் தானே இருக்கிறீங்க. இந்த அம்மா சொன்னாங்க, நான் உன்னோட வர்றேன் மகனே, ஆனால் உன் மகனைத்தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாருங்கள் வார்த்தை பாருங்கள். இந்த பாட்டிக்கு யாரை பிடிக்கலையா? ஒரே பேரன் அவனை பிடிக்கலையா? ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? உங்கள் பேரன் உன் மகன் குரங்கு, உன் பேரை சாத்தான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறு குறு குறுன்னு செய்துட்டு இருப்பான். அவன் பேச்சு பிடிக்கலை, அவன் நடக்க பிடிக்கலை, விளையாட்டு பிடிக்கலை, அவன் செயல் பிடிக்கலை, ஒன்று பிடிக்கலை, அவன் பிசாசு. கவனிங்க, we can have that we can say. எதை சொல்கிறோமோ அதைத்தான் பெற்றுக்கொள்ள போகிறோம், எதை பேசுகிறோமோ அதான் நமக்கு நடக்க போகுது. சொன்னார், அவர் சொல்லாதீங்கம்மா, உங்கள் பேரன் என் மகன், வளர வளர சரியாயிரும்மா, எங்களோட வாங்க டூரிஸ்ட் போவோம். சரி வாரேன். அப்போ இந்த அம்மாவுக்கு யாரை பிடிக்கலை? பேரனை பிடிக்கலை. போனாங்க, முதல் நாள் ரூம் போட்டாங்க, சந்தோஷமாக அங்கே இருந்தாங்க. அன்று ராத்திரி டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்தாங்க. இரவு 12 மணி அந்த மகன்
அந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா நோயாளி வந்தவனுக்கு எப்படி இழுக்குமோ அப்படி ஒரு இழுப்பு. அடுத்த ரூமில் இருக்கிறவங்க தூங்க முடியலை, அந்த அளவுக்கு சத்தம், குரட்ட சத்தமும் அந்த வீசிங் சத்தமும் பயங்கரமான சத்தம். இவங்க எழும்பிட்டாங்க, அவர் பார்த்தார், தான் மகனை பார்த்தாரு. உடனே சொன்னாரா, பொல்லாத சாத்தானே, என் பிள்ளையத்தோட உனக்கு இடம் இல்லை, போ வெளியில். என் பிள்ளை ஏசப்பா பிள்ளை, அவன் கத்துடைய பிள்ளை, அவன் கத்துடைய சுதந்திரம், கத்தர் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர், நாங்கள் ஆண்டோட ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, எங்களுக்குள்ள வியாதிக்கு இடம் இல்லை, போ இயேசுவின் நாமத்தில், போ இயேசுவின் நாமத்தில், என் பிள்ளை ஆரோக்கியம் அடைவான். We can have what we can say. நாம் எதை பேசுகிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ரெண்டு நிமிட சபத்தில் அந்த மகன் வீசிங் ப்ராப்ளம் சோமாயிட்டு நல்லா தூங்கினான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மீண்டும் மீண்டும் ஜோமண்ணோன்னே தூங்குவான், மீண்டும் அரை மணி நேரம் கழிச்சு அதே பிரச்சனை, மீண்டும் ஜோமண்ணே தூங்கும். இப்படியே விடிய வரைக்கும் ஏழு எட்டு முறை அந்த பிள்ளை உபாதிக்கப்பட்டான். முடிந்த விற்பாடு அவங்க அம்மா சொன்னாங்களாம், உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போ, இவன் குரங்கு பைய, இவன் சாத்தான், இவனுக்கு ஆஸ்மா வந்துட்டு, வீசிங் ப்ராப்ளம் வந்துட்டு, உடனே போ. நான் ஊழியக்காரர் சொன்னாரா, அப்படி சொல்லாதீங்கம்மா, நீங்கள் மகன் தலைமையில் கை வச்சு, அவரே உனக்கு ஜீவன், உனக்கு தீர்க்காயுசுமானவர். இந்த வசனத்தையே சொல்லுங்கம்மா, நீங்கள் ஆசீர்வதி ஜோமனுங்கம்மா. முதல் அந்த பாட்டிக்கு மனசு வரல, இந்த மகன் ரொம்ப நேரம் சொன்ன விற்பாடு, இந்த பேரன் தலைமையில் கை வச்சு அந்த அம்மா சொன்னாங்களா, அவரே உனக்கு ஜீவனம், உனக்கு தீர்க்காயுசுமானவர். இயேசுவே உனக்கு ஜீவனம், உனக்கு தீர்க்காயுசுமானவர். கர்த்தரே உனக்கு ஜீவனம், உனக்கு தீர்க்காயுசுமானவர். What we can have, what we can say. எதை பேசுகிறோமோ அதையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த அம்மா பேசினாங்க, என் பேரனுக்கு ஜீவன், தீர்க்காயுசு, இயேசு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த மகன் பெரியாளாகி ஊழியம் செய்கிறான். எங்கள் அம்மாவுக்கு 95 வயது, நல்ல சுகமாக இருக்கிறாங்க. பிரதர், உங்கள் வார்த்தை பரிசுத்தமடையட்டும், உங்கள் வார்த்தையில் ஜீவன் இருக்கட்டும், உங்கள் வார்த்தையில் சுகம் இருக்கட்டும், உங்கள் வார்த்தையில் ஐஸ்வர்யம் இருக்கட்டும், உங்கள் வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். நீங்கள் கட்டுகிற வார்த்தையை பேசுங்கள், நீங்கள் எழுப்புதல் வார்த்தைகளை பேசுங்கள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை பேசுங்கள். ஏனென்றால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும், நான் பேசினபடியே எனக்கு கிடைக்கும். இது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு. வி கேன் ஹேவ் வாட் வி சே. எதை பேசுகிறோமோ அதையே பெற்றுக்கொள்கிறோம். தமிழில் நல்லா சொல்லுங்கள், எதை பேசுகிறோமோ அதையே பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி எதை பேச போகிறீர்கள், எதை பேச போகிறீர்கள்? பரிசுத்தாவியங்களோட பேசிக்கொண்டிருக்கிறான். பிரதர், உங்களுடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்குது? உங்கள் வேர்ட்ஸில் பொல்லாப்பு இருக்குமானா, எதிர்மறை இருக்குமானா, சாத்தானுக்கு வாசலை திறக்கிறீங்க. ஸோ இந்த நாளிலிருந்து தூய வார்த்தைகளை பேசுங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்கள், ஜீவனை பேசுங்கள். உங்களுக்கு நல்லது, உங்கள் வீட்டாருக்கு நல்லது, கத்தருக்கு நல்லது, சபைக்கு நல்லது. முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தின் தேவன் உங்களை சமாதானத்தாலே நிரப்புவார். கடைசியாக நாலாவதாக, எதன் வழியாய் சாத்தானுக்கு சிலர் வாசலை திறக்கிறார்கள்? ஆக்ஷன்ஸ், செயல்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக. உதாரணமாக ஆதியாகமம் 4:1 நீங்கள் வாசித்தால், காயீன் ஆபேல் என்ற இரு வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுகிறார். ஆதியாகமம் 4:1 ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கற்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரா ஒரு மனுஷனை பெற்றேன், ஐ பிகேட்டன் த மேன் பை அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏவாளின் அறிக்கை என்ன? கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். இது கத்தர் கொடுத்த மகன். காயின் யார்? கத்தர் கொடுத்த மகன். கத்தரால் பெற்றேன். ஐ பிகாட்டன் எ மேன் பை த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எவ்வளவு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு அருமையான சாட்சி. முதல் மகன் காயின் கத்தரால் கிடைக்கப்பட்டவன், கத்தரால் கொடுக்கப்பட்டவன். அப்ப நல்ல பரிசுத்தவான், தேவனால் கிடைக்கப்பட்டவன். அதை கடுத்து பிறந்தவன் தான் ஆபேல். அந்த ரெண்டு பேரும் ஆராதனை போகிறாங்க. ஆபேலின் பலியை கத்தரை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தார், காயின் பலியை கத்தரை ஏற்றுக்கொள்ளலை. இவருடைய ஆக்ஷனை பாருங்கள், இவருடைய செயல்களை பாருங்கள். இப்பொழுது நீங்கள் ஆதியாகமம் 4:1 பைபிளை திறந்து பாருங்கள். 6:1 அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன்
எரிச்சல் உண்டாயிட்டு. ஆக்ஷனை பாருங்க, செயலை பாருங்க. எரிச்சல், எரிச்சல் கோபத்தின் உச்சகட்டம் தான் எரிச்சல். இந்த எரிச்சல் வந்தவங்களை பார்த்துடலாம், பார்த்த உடனே தெரியும் உன் முக நாடியே வேறுபட்டது. இந்த எரிச்சலின் ஆவி உள்ளவங்க பிறரை நேருக்கு நேரம் முகத்துக்கு முகம் பார்க்க முடியாது. முக்கியமாக பாஸ்டரை பார்த்த உடனே தலையை கீழே தொங்கப்படுவாங்க. பரிசுத்தவான கண்ட உடனே தலையை கொண்டு ரெண்டு காலு கவுட்டுக்குள்ளே ஒண்டி வைப்பாங்க. உடனே பார்த்துடலாம், பிரதர்க்குள்ள காயினின் ஆவி, எரிச்சலின் ஆவி ஃபுல்லாக நிரம்பியிருக்கு. அதனால தான் முக நாடி வேறுபடுகிறது, முகம் தொங்கி விடுகிறது. ஆமாம், அவனுடைய ஆக்ஷனை பாருங்கள். முதலாவது எரிச்சல், அடுத்தது முகநாடி தொங்குகிறது. நீங்கள் மீண்டும் அவனுடைய செயல்களை பாருங்கள். தோத்திரம் உண்டாட்டும் 8 வசனத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஆக்ஷனை பாருங்கள், முதலாவது எரிச்சல், ரெண்டாவது முகம் வேறுபடுகிறது, முகம் தொங்கி போகிறது. எப்போதும் தலை கவிழ்ந்த தலை, கவிழ்ந்த முகம். இப்போ சமயம் கிடைச்சது பாருங்கள், காட்டுக்கு வெளியில் தன் சகோதரனை கொலை செய்துட்டான். எந்த அளவுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிக்கலை, ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து மண்டையை பிளந்துட்டான், ரத்தம் கொட்டுது, செத்து விட்டான். செயல்கள் எப்படி இருக்கு பாரு. ஆனால் இதே காயினோடு கத்தர் பேசுகிறாரு. தோத்திரம் உண்டாட்டும் தோத்திரம் 6 வசனத்தில் அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடு ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அப்ப செயல்களில் நன்மை செய். என்ன நன்மை செய்? என் சகோதரன் பலியை கத்தர் ஏற்றுக்கொண்டார், என் சகோதரன் பலியை அங்கீகரித்தார், என் சகோதரன் பலியை ஆசீர்வதித்தார். அப்போ அதையே நீ செய். அதான், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. உன் தம்பி தானே, உன் சகோதரன் தானே, அவன் செய்தது என்ன? பாப நிவாரண பலியாகிய ஆடை பலி செலுத்தினான். உனக்கு கத்திரிக்காய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, கோதுமை இருக்குது. அந்த காலமெல்லாம் பண்டை மாற்று தானே. ஒரு முடை கோதுமையை கொடுத்துட்டு ஒரு ஆட்டை வாங்கு. கத்திரிக்கு போஜன பலி செலுத்தினதை நிப்பாட்டிட்டு முதல்ல சர்வாங்க தகன பலி செலுத்து, பாவ நிவாரண பலி செலுத்து. அதான் பாவம் மன்னிக்கப்படும், பின்புதான் ஆசீர்வாதம். முதலாவது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆட்டின் ரத்தம் மனிதனுடைய பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவ நிவாரண பலி ரத்தம் சிந்த வேண்டும். அதைத்தான் ஆபேல் செய்தான். அதுதான் நன்மை. நீ அப்படியே செய். இன்றைக்கு தங்களுடைய ஆராதனை கத்தர் அங்கே இருக்கலை, தன் ஊழியத்தை கத்தர் அங்கே இருக்கலை. அவரை மாதிரி இடம் வாங்க முடியல, அவரை மாதிரி சர்ச்சை கட்ட முடியல, அவரை மாதிரி பொருளாதாரத்தை நல்லெல்லாம் இருக்க முடியலை, அவர் குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு, நான் அப்படி இல்லையே. நினைக்காதே சகோதரா, உன் அருகில் இருக்கிற ஆபேல் நன்றாக இருக்கிறானா? அவனை பின்பற்றி நீயும் அதே பலியை செலுத்து, அதே ஊழிய முறையை, ஆராதனை முறையை நீயும் பின்பற்று. உன் செயல்கள் மூலம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். இங்கே தன்னுடைய செயல் மூலம் ஒன்றியவான் 3:12 வாஸ்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆதியாகமம் 4:1 கத்தரால் அந்த மகனை பெற்றேன். 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். காயினுடைய செயல்கள் எரிச்சல், முகநாடி வேறுபடுதல், அடித்து கொலை செய்தல், என்ன பயங்கரம். த ஃபர்ஸ்ட் மர்டர் இன் த பைபிள் ஹிஸ்டரி பை ரிலீஜியஸ். எவ்வளோ துக்கமான காரியம். அது அரசியல் கொலை அல்ல, சொத்து தகராறு அல்ல, குடும்ப தகராறு அல்ல, முதல் கொலையே ஆவிக்குரிய கொலை, ஊழிய கொலை. இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. பிரதர் உன்னோடு கத்தர் பேசுகிறார், உன்னோடு தேவன் பேசுகிறார். உலக சரித்திரத்தில் அந்த முதல் கொலை இன்றைக்கும் நடக்கிறது. சகோதரா சகோதரி, நீ சாத்தானுக்கு கதவை திறக்கிறார். அதனால தான் அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தார். பிறக்கும் போது கத்தரால் உண்டானவர். வாழ்க்கையின் பாதியிலே வாலிபத்திலே அவன் பொல்லாங்கனால் உண்டானான். உள்ள பிசாசு முழுசாக வந்துட்டான். அதனால தான் தன் சகோதரனை பயக்கிறான். ஆகவே உங்கள் செயல்கள் அன்புள்ளதாக இருக்கட்டும், நன்மை செய்கிறதா இருக்கட்டும், ஆபேலை போல இருக்கட்டும், தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே பரிசுத்தாவே நம்மோடு பேசுகிறான். கிவ் நாட் த பிளேஸ் ஆஃப் டெபிள்,
சாத்தானுக்கிடம் கொடாதிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறார்கள்? ஒன்று, உணர்ச்சியின் வழியாய், இரண்டு, சிந்தனை மூலமாய், மூன்றாவது, வார்த்தையின் வழியாய், நாலாவது, செயல்கள் வழியாய். இந்த நான்கு வழியாக பிசாசுக்கு கதவை திறக்கிறத நிப்பாட்டிட்டு நாம் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை உடைச்சி உருவாக்குங்க. இந்த செய்தியின் மூலம் நான் பரிசுத்தவனாய், நீதிமானாய், என் உணர்ச்சி பரிசுத்தம் அடையட்டும், என் சிந்தனை நீதியால், நியாயத்தால், பரிசுத்தத்தால் நிரம்பட்டும், என்னுடைய வார்த்தைகள் வேத வசனத்தின்படி ஜீவனை பிறப்பிக்கட்டும், என்னுடைய செயல்கள் நல்லதாய் மாறட்டும். அல்லேலூயா. ஜெபமுமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்த. அலேலூயா, 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 அலேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாரா? சமாதானத்தின் தேவன் சாத்தான கலகத்தின் ஆவிய உங்கள் கால்களுக்கிளே நசுக்கி போடுவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எங்களுடைய தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கே தேவனாயிருக்கிறார். இந்த நான்கு வசனங்களில் சொல்லப்பட்ட தேவ சமாதானம், ஷலோம், கர்த்தரின் சமாதானம் எங்கள் அனைவரையும் நிரப்பட்டும். உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற, சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான வைரஸ் கொரோனா முற்றிலும் சுட்டரிக்கப்பட்டு அழியட்டும். உலகத்தில் இருக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடாது. சாத்தானால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் இயேசு கிறிஸ்துவின் அக்கினி அபிஷேகத்தால் சுட்டரிக்கப்படுவதாக. தேசம் சமாதானத்தால் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய நம்மோடு கூட சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.